எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பைக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து ஆரி ஹிமாலயன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2021 மாடல் bs6 வேரியண்ட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட இன்ஜின் வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4-stroke SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா வந்து 24.31 PSP 6000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்திங்கன்னா வந்து 32 NM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்திங்கன்னா வந்து 411 CC வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு ஆயில் கூல்டு வந்து வருது. ஸோ ரேடியேட்டர் கார்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 6 NM வந்து பார்த்துருவோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாலோஜன் பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாலோஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாக் விண்ட்ஷீல்டு தான். டயர் செக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து மோனோசாக் கொடுத்துருக்காங்க. வந்து டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியல் டயர் கூட கிடையாது. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்க்கு வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ADV பைக்ஸ்க்கு வந்து ஃபோர்க் வீல் வந்து ஸோ பெட்டர் குவாலிட்டி கொடுக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஆஃப் ரோடிங்ஸ் போகிறவங்களுக்கு வந்து அது தெரியும், ஃபோர்க்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட பிரேக் வந்து பார்த்திங்கன்னா, பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டியூவல் சேனல் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் வீல் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா வந்து பேக் வீல் இருக்கல அந்த ஏபிஎஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோட டிஸ்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 230 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 90/90 21 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. C8 டயர்ஸ் தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் டயர் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பேக் டயரில் வந்து ஓனர் ஃபீல் பண்ண என்ன விஷயம்னா சீக்கிரம் தேஞ்சு போகுது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன்ன்றதுனால தெரில. ஒரு 6000-7000 km வரைக்கும் தான் வருது, அதுக்கப்புறம் டயர் வந்து தேஞ்சிருது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அது வந்து கம்பெனியில் கேட்டால் தான் வந்து தெரியும். ஓனர் சைட்லேருந்து அவங்க ஒரு ட்ராபேக் வந்து சொன்னாங்க நம்மக்கிட்ட. ஸோ அப்படியே நம்ம ரியர் வந்து வந்துடுவோம். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிம்மோட சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறதோட ரிம் சைஸ் வந்து இதில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டயர் செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 120/90/17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது வந்து இது இந்த இது தான். ஸோ ரியர் டயர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தேஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதோட டிஸ்க் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 230 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோனோசக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேடல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேங்க் வந்து பார்த்துருவோம். ஸோ எல்லா பைக்லேயும் வந்து டேங்க் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து 15 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆவரேஜ் மைலேஜ் வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து 32 சிட்டியில் கிளைம் பண்ணுறாங்க. ஹைவேல வந்து 39 கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எந்த பைக்குமே கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து கொடுக்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 25-28 தான் தருது. ஸோ இங்கே எப்படியும் மேக்ஸ் அப்படியே நேக்காக ஓட்டிங்கன்னா ஒரு 30 வரைக்கும் தரும். அவ்வளோ அதுக்கு மேலே வந்து மைலேஜ் தராது. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் ஒரு 350 ஒரு 370 நியர் நீங்கள் நெருக்கிறலாம். ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நெருக்கிறலாம் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். லாங் ரைட்ஸ்க்கு வந்து இந்த பைக் வந்து மெயினாக வந்து ஷூட் ஆகும். டூரிங் பர்பஸுக்கு தான் வந்து வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் ஃபியூல் எஃபிஷியன்சி டேங்க் வந்து சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீட் கம்ஃபர்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் உட்காரும்போதே வந்து எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கொடுத்துச்சு. பில்லியன் சீட்டுமே வந்து நல்லா குஷனிங் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏரோப்ளைனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நைட் டைமில் வந்து இப்போ ஆன் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஏரோப்ளைனில் உட்காந்துட்டு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓனா நான் சொல்கிற பார்த்திங்கனா இது வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைமு, ஓடோ, அதுக்கப்புறம் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஹசார்ட் இண்டிகேட்டர், டர்ன் சிக்னல்ஸ் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் நியூட்ரல் இண்டிகேட்டர், பேட்டரி லோ பேட்டரி இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஏபிஎஸ் ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் ஏபிஎஸ் சுவிட்ச், அதுக்கப்புறம் ஃபியூயல் கேஜ், அதுக்கப்புறம் ஆர்பிஎம் மீட்ரு, ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் காட்டுறது, அதுக்கப்புறம் நேவிகேஷன்ஸ் வந்து காட்டுறது. ஸோ நேவிகேஷன் மட்டும் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சுவிச்சஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர், ஹாரன், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து ஹை பீம் லோ பீம். ஸோ அதுக்கப்புறம் பாத் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜின் கில் சுவிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹசார்டுக்கு தனியாக ஒரு சுவிச் வந்து இன்பில்ட்டாகவே வருது, அவ்வளோதான் கைஸ். ஹேண்டில் பஸ் பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஏடிவில் வந்து கொஞ்சம் அப்ரைட் அண்ட் பைடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டிலிங் வந்து பக்காவாக இருக்கும். ட்ரைவ் டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டெய்லைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் ப்ளஸ் அப்புறம் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இதை அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மித்த ஏடிவி பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது 390 250, ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2.414 அரௌண்டு 2.30 lakhs வந்து வரைக்கும் வருது. ஸோ ஒவ்வொரு கலர் வேரியன்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரைஸு. ஸோ இது வந்து அரௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 2,18,000 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் வந்து வரும். 2.5 lakhs இருந்தாலே போதும். ஸோ நம்ம வந்து ஹிமாலயம் வந்து நம்ம ஓன் பண்ணிக்க முடியும். வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதர் ஏடி பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது லோ எண்ட் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு. ஸோ அதாவது வந்து 4000 rpmல வந்து 32 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹில்ஸ்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியாக வந்து ஏறி ஹேண்டில் பேக் போடுறீங்க, இல்லை வந்து டாப் ரேக் வந்து போடுறீங்க, இல்லை டாப் பாக்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வித் பில்லியனோட நீங்கள் போடுறீங்கன்னா வந்து நீங்கள் ஹெசிடேட் ஆக தேவையில்லை. ஸோ வந்து ஈஸியாக வந்து ஹில்ஸ் எல்லாம் வந்து வண்டி ஏறும். பார்த்தீங்கன்னா வந்து இதில் நேவிகேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டூரிங் பண்ணுறப்போ வந்து ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேவிகேஷன்ஸ். நீங்கள் மொபைலில் கனெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹேண்ட் கிரிப்பு சொல்லலாம். ஸோ ஹேண்ட் கிரிப்பு, ஹேண்ட் நக்கல் ப்ரொடக்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரேம் ஸ்லைடர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஜின் கார்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆக்சசரிஸ் வந்துமே கூட மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப போட்டு இது பண்ணாமல் ஸோ நார்மலாக வந்து வேணுங்கிறது மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.